வணக்கம். திருவாரூர் இடைத்தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பூண்டி கலைவாணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. இந்த நிலையில அவர் மேல சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேல ஆட்சியில இல்லாத பொழுதும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு இருக்கு. சமீபத்துல பிரியாணி கடைக்கு போய் அங்க உணவு இருந்துட்டு அதுக்கான தொகையை அளிக்காம அங்கிருந்த ஓனரை தாக்குன வழக்குல திமுக சார்பில் இருந்தவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாரு. அவரு ஓனரை தாக்குன அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறமா அந்த உணவகத்துக்கு சென்று ஸ்டாலின் வந்து அவங்க கிட்ட வருத்தம் தெரிவிச்சு மன்னிப்பு கேட்டுக்கிட்டாரு. அதுக்கு அடுத்தபடியா பியூட்டி பார்லர்ல பெண்களை தாக்கிய விஷயத்திலயுமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினர் வந்துட்டு பேசப்பட்டாங்க. அந்த விஷயமும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் வந்துட்டு நிறைய ரவுடி செயல்களை ஈடுபட்டு வரதா மக்கள் வந்து குற்றச்சாட்டு செலுத்திட்டு இருந்தாங்க. ஆட்சியில இல்லாத பொழுதே இது போன்ற ரவுடித்தனமான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஆட்சிக்கு வந்தா இது மாதிரி விஷயங்களை செய்வாங்க அப்படின்னு மக்கள் வந்து அச்சடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வந்துட்டு நிறைய நிலங்கள் வந்துட்டு ரியல் எஸ்டேட்டுங்கிற பேர்ல அபகரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது சொல்லப்பட்டுச்சு. அது தொடர்பா ஏகப்பட்ட குலைகள் வந்து மறைமுகமா நடக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே அறிந்த விஷயம். அந்த அச்சத்தின் காரணமாகவும் மின்வெட்டு காரணம், ஊழல் குற்றச்சாட்டு என்ற பல காரணங்கள்னாலதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி வந்து கீழறக்கப்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சி ஆட்சி செய்துக்கிட்டு வந்த ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு இன்றைக்கு திரும்பவும் திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் மக்களோட பார்வை திரும்பி இருக்குது. ஆனா நடந்த அனைத்தையும் மக்கள் மறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சமயத்துல திருவாரூர் இடைத்தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளருக்கு மேலையும் நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. பூண்டி கலைவாணன் மேல வந்துட்டு 2011 ஆண்டு வந்து குண்டர் சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா திருத்துறைப்பூண்டியில ரமேஷ் என்பவரோட கடையை அடித்து நொறுக்கியது உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள்ல பூண்டி கலைவாணன் வந்து கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில வந்து அடைக்கப்பட்டிருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் மேல வந்து 3 வழக்குகள்ல A1 குற்றவாளியா அவர் கருதப்பட்டிருக்கிறாரு. 12 ஏக்கர் விவசாய நிலத்தை முகமது ரபிக் என்பவர்கிட்ட இருந்து மிரட்டி அபகரித்த குற்றமும் அவர் மேல சாட்டப்பட்டிருக்கு. ஜூலை 2011 ஆண்டுல வந்து ஸ்டாலின் மீது அதிமுக அரசால் நில அபகரிப்பு வழக்கு பதியப்பட்டு கைது செய்யப்பட்டார். அந்த சமயத்துல திமுக நடத்திய வன்முறை தாக்குதல்ல பள்ளி மாணவனை கல்லால அடிச்சு கொண்ட வழக்குல வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்காக அவர் பாளையங்கோட்டை சிறையில வந்து இருந்திருக்கிறாரு. இந்த சமயத்துல அவர் இன்னைக்கு திருவாரூர் இடைத்தேர்தல வேட்பாளரா நிறுத்தப்பட்டிருக்கிறது திருவாரூர் மக்கள் மத்தியில மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சமூக வலைதளங்கள்ல பரப்பப்பட்டுக்கிட்டு இருந்தாலுமே இதுக்கான பதில் ஸ்டாலின் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறது தான் திருவாரூர் மக்களோட கேள்வியா இருக்குது.